Hi friends, welcome to Gom's Family Vlogs. இன்னைக்கு நம்ம பாலியோ டயட் ரெசிபீஸில் டே சிக்ஸ்த்துக்கு வந்துட்டோம். நேற்றுலேருந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு 50 கிராம்ஸ் குறைஞ்சிருக்கு. அது ஒரு பெரிய சந்தோஷம்னு எனக்கு சொல்ல முடியாது, கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. போக போக பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. த்ரூ அவுட் பார்த்திங்கன்னா 2.400 கிராம்ஸ் குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கேரட் கோகோனட் வச்சு ஒரு மில்க் ஷேக் தான் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி கேரட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, விட்டமின் இ இருக்குது, கால்சியம் இருக்குது, விட்டமின் கே இருக்குது. அதுக்கப்புறமா இது வந்து போனை ரொம்ப நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க ரிசர்ச்சில். அதுக்கப்புறமா கோகோனட் மில்க் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. அப்புறமா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தால் அது நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது. அப்புறமா ஸ்கின்னுக்கு ஹேருக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. வாங்க இன்னைக்கு ரெசிபிஸ் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். நம்மளுடைய ரெசிபி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தூங்கி எழுந்திரிச்சு எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணிகிட்டு இருக்கேன். நேற்றுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 50 கிராம்ஸ் குறைஞ்சிருக்கு. நீங்கள் வேணால் ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வாங்க இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்கிறேன்றதை பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் இன்றைக்கி கேரட் கோகோனட் வச்சு ஒரு மில்க் ஷேக் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அரை மூடியோடு கொஞ்சம் கம்மியாக இருந்த ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு கேரட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை நல்லா ட்ரையாக பவுடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி போட்டு அரைச்சிட்டோன்னா ஃபுல்லாக கிரைண்ட் ஆகாது கம்ப்ளீட்டாக. அதனால் ஃபஸ்ட்டு ட்ரையாக ஒரு வாட்டி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ ஃபஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நிறைய ஆட் பண்ணிட்டாலும் நல்லாயிருக்காது. ஃபஸ்ட்டு நல்லா ஓரளவுக்கு நல்லா ஃபுல்லாக கிரைண்ட் ஆன வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கிட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணால் இன்னொரு வாட்டி செகண்ட் பேட்ச் கூட நான் அரைச்சிக்கலாம். நான் இது ஒரு பேட்ச் தான் அரைச்சிருக்கேன். நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டு நான் இந்த மில்க் ஷேக்கில் வந்து சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி நம்ம ஊற வச்சா அது சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன் சப்ஜா சீட்ஸ். ஏன்னா இதில் வந்து எதுக்காக இதை ஆட் பண்ணுறேன்னா, இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்கிறதால நம்மளுக்கு பசி நிறையா தாக்கு பிடிக்கும், பசி எடுக்காது, வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். அப்புறமா இந்த கேரட் மில்க் ஷேக் வந்து இதோடு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதுக்காக இதில் நம்ம சுகர் கண்டென்ட்காக சர்க்கரையோ வெல்லமோ நாட்டு சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அப்படி இல்லாமல் சாப்பிட்டு பார்த்தாலே நல்லா தான் இருக்கும். ஏன்னா கேரட்டில் வந்து சுகர் கண்டென்ட் கொஞ்சம் இருக்குது. அதனால் இது லைட்டாக மைல்டாக ஒரு ஸ்வீட்னஸ் உள்ளே தான் இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு என்ன செய்யலான்றதை பார்க்கலாம். லஞ்சுக்கு நான் இன்றைக்கி சுரக்கா வச்சு ஒரு தயிர் சாதம் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் நெய்யோ பட்டரோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு சின்ன சிறுங்கசப்பு தெரியும். கடுகு நல்லா வெடித்ததும் அதில் சின்ன சின்ன துண்டில் இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி நல்லா வதங்கினதும் நான் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் வதக்கிக்கிறேன். அது காரத்துக்காக பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு நான் சுரக்காய் வந்து நல்லா காய்கறி துருவுறதில் வந்து தோலை பீல் பண்ணிவிட்டு துருவி வச்சுருக்கேன். நம்ம போட்டு இது நல்லா ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருக்க கோகோனட் ஆயிலில் நல்லா வதக்கணும். இதிலே முக்கால்வாசி ஃபுல்லாக வேகணும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு சால்ட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணால் சீக்கிரமாக காய் வந்து வதங்கும், அதுக்காக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் நல்லா வதக்கிட்டு மூடி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இதில் வந்து சாப்பாடு மாதிரி வேக வச்சு ஒன்றும் சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் இதில் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி வதக்கி செய்ய போகிறோம். அதனால் லெட்டு போட்டு மூடி நம்மளுக்கு அந்த நல்லா காய் சாஃப்டாகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். மறுபடியும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். காய் நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கு. நம்மளுக்கே தெரியும், நீங்கள் வந்து கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா
சாஃப்ட்டா இருந்துச்சுன்னா அது வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இதை நான் சர்வ் பண்ணிவிட்டு உடனே நம்ம தயிர் ஆட் பண்ணக்கூடாது. நல்லா இது ஓரளவுக்கு ஒரு 45% நல்லா ஆறின பிறகு நம்மளுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். தயிர் கொஞ்சம் திக்காக இருக்கிறதால நான் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு தயிர் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும்போது நீங்கள் தயிர் ஆட் பண்ணிங்கன்னா திரிஞ்சிரும். அதனால் ஒரு 50% ஆறின பிறகு நீங்கள் தயிர் போட்டிங்கன்னா தயிர் வந்து அந்த காயோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். வாங்க டேஸ்ட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சாப்பிட்டு பார்த்தேன், நிஜமாக நல்லா இருந்துச்சு. தயிர் சாதம் மாதிரி இருந்துச்சு, ஆனால் ரைஸுக்கு உண்டான டேஸ்ட் இல்லை, காய்க்கு உண்டான டேஸ்ட்டு தான் இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க நைட் ரெசிபி பார்த்துடலாம். நைட்டுக்கு நான் வந்து காலிஃப்ளவர் வச்சு பொங்கல் செய்ய போகிறேன். ஒரு குக்கரில் வந்து 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சோண்டு சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி போட்டு இஞ்சி நல்லா வதங்கினதும் இதில் நம்ம அடுத்து பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். சில பேர் பெப்பர் இடித்து போடுவாங்க, நான் டைரெக்டாக அப்படியே போட்டுருவேன். நான் அதை நல்லா எங்கள் வீட்டில் எல்லாருமே மென்று சாப்பிடுவோம். சாப்பிடாதவங்க வந்து இடித்து கூட போடலாம். மிளகு ஓரளவுக்கு இதுவானதும் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகுக்கு வந்து பொங்கலுக்கு வந்து ஃப்ளேவரே வந்து இஞ்சி மிளகு நம்ம இந்த போடுற தாளிப்பு தான். இது நல்லா வதங்கிடுச்சுன்னா பொங்கலோட ஃப்ளேவர் அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன், போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா முந்திரி ஆட் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம பெருங்காயம் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பொங்கலுக்கு வந்து பெருங்காயம் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் வந்து தண்ணியில் பிளான்ச் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் உப்பு போட்டு மஞ்சள்தூள் லைட்டாக தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு சுடுதண்ணில் போட்டு எடுத்துகிட்டு நல்லா காய்கறியில் துருவுறதில் வந்து நல்லா துருவிட்டேன். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த நெய்யில் நல்லா ஃபுல்லாக அந்த தாளிப்பெல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த பொங்கல் இந்த அளவுக்கு இருக்கும்னு நினச்சி பார்க்கல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை செஞ்சு பார்க்குறேன். டேஸ்ட்டு நிஜமாலுமே வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நான் இதை வந்து காலிஃப்ளவரில் பொங்கல் செய்யணுமா அப்படின்ற அளவுக்கு யோசித்தேன். அதுக்கப்புறம் இது ஆக்சுவலாக நான் செஞ்சதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்கிறேன். அதனால் சாப்பிட்டு பார்க்கும்போது நானே நஞ்சமாக நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு டேஸ்ட் இதில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரைஸ் பருப்பில் போட்டு செய்கிற அளவுக்கு அந்த டேஸ்ட் இல்லை, ஆனால் இதில் வந்து தனி விதமாக இது வேறு லெவல் டேஸ்ட்டில் தான் இருக்குது. ஆனால் சாப்பிடும்போது அந்த மிளகு சீரகம் அது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நம்ம நிறைய ஆட் பண்ணக்கூடாது, சும்மா காய் வதங்குற அளவுக்கு. இப்போ நம்ம குக்கர் விசில் வச்சா விசில் அடிக்கணும், தீயக்கூடாது. அதனால் லைட்டாக தண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஒரு நான் 1/4 டம்ளர் அந்த அளவு தான் நான் சேர்த்துருப்பேன். 1/4 டம்ளரோட கம்மியாக தான் சேர்த்துருப்பேன். நம்ம தண்ணி போடும்போதே தெரியும் இந்த அளவுக்கு போதும் போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா நம்ம விசில் வைக்கும்போது அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால்
கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திருக்கேன் போட்டுட்டு மூடி வச்சு ஒரு விசில் வச்சா போதும் நிறைய வைக்க தேவை கிடையாது ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு தான் ஓப்பன் பண்ணணும் அதுக்கப்புறமா இன்றைக்கி நான் பொங்கலுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து கோகோனட் சட்னி எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் ஒருத்தருக்கு கொஞ்சமாக செய்கிறேன் அதனால் கொஞ்சமாக தேங்காய் பாலியோவில் வந்து உடச்ச கடலை சேர்க்கக்கூடாது அதுக்கு பதிலாக வந்து நான் நாளே நாள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் புதினா போட்டால் அது ஒரு சின்ன டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் அது போட்டிருக்கேன் ஒரு சின்ன பல் பூண்டு அதுக்கப்புறமா உப்பு இது போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன் வேணும்னா தாளிச்சிக்கலாம் நான் தாளிக்கலாம் வாங்க டேஸ்ட்டு பார்த்துடலாம் இதோட டேஸ்ட்டு வேறு லெவல் நிஜமாலுமே நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது ஆவி பறக்க பொங்கல் டேஸ்ட்டாக இருக்குது செம்ம டேஸ்ட் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பார்த்துட்டிங்களா இன்றைக்கி வீடியோ இன்றைக்கான வீடியோவில் வந்து ஒரு பொங்கல் செஞ்சேன் அது வந்து சாப்பிடவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நார்மல் பொங்கல் ஆக்சுவலாக நார்மல் பொங்கலுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது ஆனால் காலிஃப்ளவர் பொங்கல் நிஜமாகவே அந்த பொங்கல் அளவுக்கு இல்லைனாலும் இது வந்து இது வேறு அதோட லெவலில் ஒரு டாப்பில் தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும் நீங்கள் பாலோ டயட்டில் இருந்தீங்கன்னா நிஜமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செஞ்ச மெத்தடில் செஞ்சு பாருங்கள் அல்டிமேட்டாக இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஓகே நம்ம டே 7 பாலியோ ரெசிபீஸில் பார்க்கலாம் பாய்